ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 12 தேதி ஜனவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 28 தேதி வியாழக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:40:23. சூரிய அஸ்தமனம் மாலை 6:05:59. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரமானது பிற்பகல் 2:25 முடிவடைந்து அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் பஞ்சமி திதி. இந்த திதி பகல் 4:37 முடிவடைந்து பிறகு சஷ்டி திதி ஆரம்பமாகிறது. இன்றைய யோகம் சித்தயோகம். இந்த சித்தயோகமானது பகல் 2:25 முடிவடைந்து பிறகு மரணயோகம் ஆரம்பமாகிறது. இன்றைய ராகுகாலம் பகல் 2:10 ஆரம்பித்து 3:40 முடிவடைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:40 முதல் 11:10 வரைக்கும், பகல் 1:40 முதல் 2:10 வரைக்கும், மாலை 5:10 முதல் 6:40 வரைக்கும், இரவு 6:40 முதல் 7:40 வரைக்கும், 8:40 முதல் 9:40 வரைக்கும் உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மகரம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று எல்லா காரியத்திலும் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியையும் அனுகூலமான நிலைகளையும் பேர் புகழ் அந்தஸ்தையும் அதீதமான லாபங்களையும் எண்ணிய காரியங்களெல்லாம் ஈடேறி மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் முருகப்பெருமானினுடைய வழிபாடு அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், தந்தை தந்தைவழி உறவுகள், அரசாங்கத்தால் அனுகூலமான நிலைகள், புதிய முதலீடுகள், முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். இந்த நாளில் குரு பகவானின் வழிபாடு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்று தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிய முதலீடுகள், முயற்சிகளில் கவனம் தேவை. தந்தை தந்தைவழி உறவுகளில் ஏதேனும் குழப்பங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொறுமையும் நிதானமும் சரியான திட்டமிடலுடனும் இறை அனுகிரகத்துடனும் இந்த நாளை இனிய நாளாக உங்களால் உருவாக்க முடியும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு அற்புதமான மாற்றங்களை தங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று போராட்டத்துடன் வெற்றியை காண்பீர்கள். குடும்பத்திலும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதலீடுகளில் கவனம் தேவை. அதேபோல தொழில்முறை கூட்டாளிகளிடமும் சின்ன சின்ன பிரச்சனைகள், பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று கடுமையாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கணவன் மனைவிடையே ஒற்றுப்பாடு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகமும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிலையும் ஏற்படும். பதவி உயர்வுகளும் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் சிவபெருமானினுடைய வழிபாடு நல்ல மாற்றங்களை கொடுக்கும்.
அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், இறை அனுகிரகத்தாலே அற்புதமான நிலைகள் அத்தனையும் பெறப்போகிறீர்கள். கடுமையாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். புதிய திட்டங்கள், புதிய திட்டமிடல்கள் ஆகியவற்றால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல மாற்றங்களும் சற்று பின்னடைவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் நீங்கள் காவல் தேவதைகளை வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய முயற்சிகள், புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், தாய்வழி உறவுகளாலும் குழந்தைகளாலும் அனுகூலமான நிலைகள், நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள், உல்லாச பயணங்கள் சென்றுவதற்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை பெற்றிருக்கிறீர்கள். நல்ல நிலையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு அற்புதமான ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, புதிய மாற்றங்கள், புதிய சிந்தனைகள், புதிய நிலைகளில் ஏற்படுத்தக்கூடிய முடிவுகள், சிறுதூர பயணங்கள் ஆகியவற்றால் அனுகூலமான நிலைகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தாய்வழி உறவுகளில் சின்ன சின்ன பின்னடைவுகள் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெற வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள், நல்ல நிலைகள், சுற்றத்தார்களால் அனுகூலமான நிலைகள், தைரியமாக நல்ல செயல்களை ஆற்றி அதன் மூலமாக நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள். குடும்பத்திலும் மகிழ்ச்சி ஓங்கும். நல்ல ஒரு புதிய சிந்தனைகளாலும் புதிய முயற்சியாலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் நல்ல மாற்றங்களை அடைவீர்கள். இந்த நாளில் நீங்கள் சரஸ்வதியை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகளும் பொருளாதார முன்னேற்றங்களும் அருமையாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து உயர்வதற்கும், எண்ணிய காரியத்திலெல்லாம் நல்ல மாற்றங்களை பெறுவதற்கும், குடும்பத்தில் நல்ல உயர்வான நிலையை அடைவதற்குமான ஒரு நிலையை இந்த நாள் பெற்றுத்தருகிறது. பொறுமையும் நிதானமும் கோபத்தை குறைப்பதன் மூலமாகவும் நல்ல மாற்றங்களை பெறலாம். இந்த நாளில் நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடித்து நல்ல மாற்றங்களை பெற வேண்டும். பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது சார்ந்த நிலைகளுக்காக தேவையில்லாத வாக்கு கொடுப்பதோ வாக்குவாதங்களில் ஈடுபடுவதோ உங்களுக்கு விரயச் செலவுகளை ஏற்படுத்தும். முதலீடுகள் செய்வதில் கவனம் தேவை. சுற்றத்தார்கள் மற்றும் வெளியாட்கள் உங்களுக்கு நல்ல நிலையில் உதவுவார்கள். பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்து வாக்குவாதத்தை தவிர்த்து மாற்றம் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவுகள் ஏற்பட்டு மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு உங்களை அற்புதமான நிலைக்கு உயர்த்தும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய நிலைகள், புதிய முதலீடுகள், வெளிமக்களால் அனுகூலமான நிலைகள், எந்த ஒரு காரியத்தையும் செலவு செய்தாவது சாதிக்கக்கூடிய நிலை, வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் புதிய சிந்தனைகளும் புதிய மாற்றங்களும் உங்களுக்கு உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மிக அற்புதமான, அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையை பற்றியும் ஆன்மீக தகவலை பற்றியும் விவாதிக்கவிருக்கிறோம். எல்லாருமே டெய்லி எந்திரிச்சொன்னையுமே காலையில் பஞ்சாங்கமோ அல்லது டெய்லி ஷீட் இருக்கு இல்லைங்களா, தின நாட்காட்டி அந்த மாதிரி ஒரு கேலண்ட்ரியோ எடுத்து இன்றைக்கி எப்படி இருக்குது, நமக்கு ராசி பலன் நல்லா இருக்கான்னு பார்ப்பீங்க, என்ன நட்சத்திரம்னு பார்ப்பீங்க, இல்லை அஷ்டமி நவமி ஏதாவது வருதான்னு பார்ப்பீங்க, சுப முகூர்த்தமானு பார்ப்பீங்க, அதோடு சேர்ந்து கரிநாள் கரிநாள்னு போட்டிருப்பாங்க. என்ன கரிநாள்னா என்ன, நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அசைவம் சாப்பிட்றதுக்கு உகந்த நாளாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தோன்றக்கூடிய நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஆனால் அந்த கரிநாள் அப்படிங்கிறது நிறைய ஜோதிடர்களே புரியாத ஒரு புதினமாக இருக்கக்கூடிய நிலையை நம்மால் காண முடிகிறது. அதனால் இந்த தகவல் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கரிநாள் அப்படிங்கிறது மிக உன்னதமாக
முன்னோர்களால் சரியாக கணிக்கப்பட்டு சரியாக கணக்கீடுகள் செய்யப்பட்டு வழங்கப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. அப்போ அந்த கரிநாள் என்பது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ நாள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன விஷ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான, ஏன் இறைவனாகவே இருந்தாலும் அந்த பரம்பொருளை தாண்டி கீழே வந்துட்டிங்கனாலே, பரமாத்மான்னு சொல்லுவோம், அந்த பரம்பொருளை விட்டு கீழே வந்துட்டிங்கனாலே அத்துணை விதமான பொருட்களும் அத்துணை விதமான மனிதர்களும் அத்துணை விதமான இயற்கை தோற்றங்களும் மறைவுகளும் அத்துணையுமே 100% சரியானது, 100% புனிதமானதுன்னு எதுவுமே இல்லை. அதில் நிச்சயமாக களங்கங்கள் இருக்கத்தான் செய்யும், இதை நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். 80% புனிதமும் 20% அதில் களங்கங்களையும் கொண்டிருந்தால் அது புனிதமானதுன்னு அர்த்தம். 80% குறைவாக ஒரு 60%, 70%, 50% புனிதத்தையும் ஒரு 50% உங்களுக்கு களங்கத்தையும் பெற்றிருந்தால் அது புனிதமற்றது. இவ்வளோதான் மேட்ரு உங்களுக்கு, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நிறைய திதிகள், நட்சத்திரங்கள், இந்த மாதிரி நெடுத்து கிழமைகள், லக்னங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அவைகளெல்லாம் சுப லக்னங்களாக இருக்கும், சுப திதிகளாக இருக்கும், சுப நட்சத்திரங்களாக இருக்கும், சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும். அப்படி இருந்த போதிலும் அந்த நட்சத்திரங்களிலும் அந்த கிழமைகளிலும் அந்த உங்களுக்கு லக்னங்களிலும் நிச்சயமாக ஒரு சிறிதளவு பொழுதேனும் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது, உங்களுக்கு பின்னடைவை தரக்கூடிய விஷப்பொழுதாக இருக்கிறது. இதுக்கு பேர் தியாஜ்யம்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஒரு பழமொழி கூட உண்டு, அபத்த பஞ்சாங்கத்திற்கு 60 நாழிகையும் தியாஜ்யம்பான். அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60 நாழிகை. அபத்த பஞ்சாங்கம்னு எதுக்கு எடுத்தாலும் பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பல பஞ்சாங்கங்களை பார்க்குறீங்க, பல ஒப்பீடு செய்கிறீங்கன்னா அதில் என்ன இருக்கும், 60 நாளையும் தியாஜ்யம்னா விஷப்பொழுதாக தான் இருக்கும், எந்த காரியமும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான பழமொழியாக இது இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ வந்து தியாஜ்யம் என்பது என்னென்னா விஷப்பொழுது. அப்போது ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தை விஷப்பொழுதை கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு லக்னமும் சற்று விஷப்பொழுதை கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நட்சத்திரமும் உங்களுக்கு சற்று விஷப்பொழுதை கொண்டிருக்கிறது, இப்படி ஒவ்வொரு திதியும் உங்களுக்கு விஷப்பொழுதை பெற்றிருக்கிறது. அப்படி இருக்கிறது எண்ணத்தில் நம்ம நல்ல திதி, நல்ல லக்னம், நல்ல நட்சத்திரம், நல்ல கிழமைன்னு சொல்லக்கூடிய அதிலேயே கூட இந்த விஷம் இருக்கிறது. அதாவது கெட்ட நிலையை கொடுக்கக்கூடிய, கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. இதை நம்ம முன்னோர்கள் மிக அற்புதமாக கணக்கீடு செய்து பஞ்சாங்கங்களின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் எல்லாருக்குமே தெரியும் தியாஜ்யம் இருக்குது, இந்த நேரத்தை தவிர்த்து தான் சுப காரியங்கள் செய்யணும், சுப பொருட்கள் வாங்கணும், சுப மக்களை சந்திக்க போகணும், புதிய மக்களை சந்திக்கணும், புதிய வேலைவாய்ப்பு போய் நீங்கள் சேர்றதோ இல்லை பரீட்சைகளுக்கு தேர்வுகளுக்கு நீங்கள் பணம் கட்டுறதோ இந்த மாதிரி நிலைகள்லாம் பார்த்துருப்பீங்க, செய்வீங்க. ஆனால் இந்த கரிநாள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மாதங்களுக்கும் இந்த விஷப்பொழுது உண்டு. புரியுதுங்களா? ஒரு நட்சத்திரத்திற்கு, திதிக்கு, லக்னத்திற்குன்னா குறிப்பிட்ட நேரமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் குறிப்பிட்ட தேதிகள் விஷப்பொழுதாக, விஷ நாட்களாக இருக்கிறது. அப்படின்னா கெட்ட நாளாக இருக்குது, அந்த நாட்கள் முழுவதும் தியாஜ்யம் இருக்கிறது. அந்த நாட்களில் நம்ம எந்த ஒரு புது காரியத்தையும், புதிய பொருட்கள் வாங்குவதையும், சுப காரியங்கள் செய்வதையும், புதிய மனிதர்களை சந்திப்பதையும், பெரிய மனிதர்களை சந்திப்பதையும் தவிர்க்க வேண்டும். அப்படி மீறி செஞ்சோம்னா அந்த கிழமை நல்லா இருந்தாலும் சரி, நட்சத்திரம் நல்லா இருந்தாலும் சரி, திதி நல்லா இருந்தாலும் சரி, இந்த கரிநாளாக இருக்கும் பட்சத்தில் அந்த முழு நாளுமே கெட்டதாக போடுது. அப்போ அப்படி மீறி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு முழு பலன்கள் எதிர்பார்க்க முடியாது, அது வீண் அலைச்சலை கொடுக்கும், தேவையற்ற விரயங்களை கொடுக்கும், ஏன் பின்னடைவுகளை கூட ஏற்படுத்த முடியும். ஆகையினால் நீங்கள் கரிநாள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக என்ன செய்யணும், அந்த நாட்களை தவிர்க்க வேண்டும். நீங்கள் ரொட்டீனாக செய்யக்கூடிய அந்த காரியங்களுக்கு தவிர்க்க வேண்டாம், ஆனால் இந்த மாதிரி புதுசாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நிச்சயமாக தவிர்ப்பது நன்மை அளிக்கும். உங்கள் நன்மையை கருதி நம் முன்னோர்கள், ஞானிகள், சித்தர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் இந்த நேரங்களை எல்லாம் கணக்கீடு செய்து நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற புரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த நேரத்தில் இது சொல்கிறோன்னா தை மாதத்திலிருந்தே முதல் 3 நாட்கள் உங்களுக்கு 2 நாட்கள், 3 நாட்களும் கறி நாட்களாக வரும். நம்ம தமிழகத்தை பொறுத்தளவைக்கும் அடுத்தடுத்த நாட்களில் கெடா வெட்டு, உங்களுக்கு பூஜைகள் கொடுப்பது அப்படி பெருசாக பண்ணுவாங்க.
அப்போ எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம், ஓஹோ தை மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் தை மாதத்தை தாண்டி ஒன்று ரெண்டு மூணு தேதிகள்லாம் பார்த்தா கறி நாளுங்கிற கறி சாப்பிட்றதுக்கான நாள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது கிடையாது. சுப நிகழ்வுகளை தவிர்ப்பதற்கான ஒரு நிலையாக இருக்கிறது. அப்போது இந்த நாட்கள் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அந்த நாட்கள் வந்து மாறவே மாறாது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்தந்த தேதிகள் உங்களுக்கு கறி நாளாகத்தான் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்போ எந்தெந்த மாதத்துக்கு எந்தெந்த தேதிகள்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்திற்கு 6ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் விஷ நாள் அல்லது கறி நாள். வைகாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி 16ஆம் தேதி 17ஆம் தேதி ஆகிய தேதிகள் கறி நாளாக விஷ நாளாக இருக்கிறது. அதேபோல் ஆனி மாதத்திற்கு 1 மற்றும் 6ஆம் தேதிகள் கறி நாளாக இருக்கிறது. ஆடி மாதத்திற்கு 2, 10, 20ஆம் தேதிகள் விஷ நாளாக இருக்கிறது. ஆவணி மாதத்திற்கு 2, 9, 28ஆம் தேதிகள் கறி நாளாக இருக்கிறது. புரட்டாசி மாதத்திற்கு 16 மற்றும் 29ஆம் தேதிகள் கறி நாளாக இருக்கிறது. ஐப்பசி மாதத்திற்கு 6ஆம் தேதி ஒரு நாள் தான் உங்களுக்கு கறி நாளாக இருக்கிறது. கார்த்திகை மாதத்திற்கு 1 திங்கட்கிழமை மற்றும் 1, 10, 17ஆம் தேதிகள் கறி நாள். மார்கழி மாதத்திற்கு 6, 9 மற்றும் 11ஆம் தேதிகள் உங்களுக்கு கறி நாளாக இருக்கிறது. தை மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா அதிகமான கறி நாட்கள் இருக்கிற தை மாதம் என்பது விசேஷம் நடத்தக்கூடிய அதிக சுப முகூர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தை நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும். தை மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 11ஆம் தேதி, 17ஆம் தேதி ஆகிய 5 தேதிகள் கறி நாளாக இருக்குது. இதில் சுபகாரியம் பண்ணாதீங்க. அது காது குத்துறா இருந்தாலும் சரி, அன்னப்பிரசன்னமாக இருந்தாலும் சரி, உபநயனமாக இருந்தாலும் சரி, எதுவுமே பண்ணாதீங்க. மாசி மாதம் 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதிகள் கறி நாளாக இருக்கிறது. பங்குனி மாதம் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 19ஆம் தேதி இப்படி உங்களுக்கு கறி நாளாக இருக்குது. அப்போ ஒரு வருடத்திற்கு, அதாவது தமிழ் மாதத்திலிருந்து தமிழ் ஒரு வருட சித்திரை முதல் பங்குனி முடிய இருக்கக்கூடிய நாட்களில் எண்ணி பார்த்தீங்கன்னா 34 நாட்கள் உங்களுக்கு கறி நாளாக இருக்கிறது. இந்த நாட்களை தவிர்ப்பது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இதை புரிஞ்சுக்கங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உண்டு. இது வானவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனால் எல்லோரும் பயன்படுத்திக்கங்க. நல்ல மாற்றங்கள் உங்களை வந்தடையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இனி இன்றைய கிரகநிலைகள் எவ்வாறு உள்ளது என்று பார்ப்போம். இன்று 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் வருடம். இன்று சூரிய பகவான் தனுசு ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய உபநிஷத்திலும் பயணிக்கிறார். சந்திர பகவான் இன்று சிம்ம ராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் கிரகம் வக்ரம் பெற்று ரிஷபராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார். புதன் பகவான் தனுசு ராசியிலே வக்ரம் பெற்று சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார். குரு பகவான் மீன ராசியிலே ஆட்சி பெற்று சனி கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திலும் பயணிக்கிறார். சுக்கர பகவான் மகர ராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் சனியினுடைய உபநட்சத்திலும் பயணிக்கிறார். சனி கிரகம் மகர ராசியிலே ஆட்சி பெற்று செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் சனியினுடைய உபநட்சத்திலும் பயணிக்கிறார்கள். ராகு பகவான் மேஷ ராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார். கேது பகவான் துலாம் ராசியிலே ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திலும் பயணிக்கிறார்கள். இந்த கிரகநிலை நல்ல மாற்றங்களையும் நல்ல நிலைகளையும் உயர்ந்த ஒரு சிந்தனையையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து அனைவரையும் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு இட்டுச் செல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாளை ராசி பலன்பதில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.